ராகவன். ராகவன் சந்தியா ரெண்டு பேரும் ரொம்ப காலமாக காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ராகவனுக்கு எங்கே போனாலும் தனக்கு தான் முக்கியத்துவம் கிடைக்கணும்னும் தனக்கு கீழே தான் எல்லாரும் செயல்படணும்னு நினைக்கிறது தான் அவரோட குணமாக இருந்தது. ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸில் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. சந்தோஷமாக அவங்க நாட்களை செலவழிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ராகவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன இறுக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. சந்தியா நல்லா வேலை பார்க்கும்போதெல்லாம் இவையே நல்லா வேலை பார்க்குறான், எனக்கு கீழே தானே இருக்கணும் அப்படின்ற பொறாமையோடய இருந்துட்டு இருந்தான். இந்த பொறாமை வெளிப்படுற மாதிரி சந்தியாவுக்கும் ராகவனுக்கும் ப்ரொமோஷனுக்கு கடுமையான போட்டி நடந்துக்கிட்டு இருந்தது. ராகவன் அவனுக்கு தான் அந்த பதவி உயர்வு வரும்னு காத்துக்கிட்டு இருந்தான். சந்தியா எப்பவும் போல கேஷுவலாக தன்னோட வேலையை செஞ்சுட்டு ப்ரொமோஷன் வந்தால் வருது, வரலன்னா அடுத்த வருஷம் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆட்டிடியூடில் இருந்தான். ப்ரொமோஷனுக்கான நாள் நெருங்க நெருங்க ராகவன் சந்தியா கிட்ட சரியா பேசாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சந்தியாவும் சரி ஓகே கொஞ்ச நாள்ல சரியாயிடும், ராகவன் பத்தி தான் நமக்கு தெரியுமே அப்படின்னு அதை பெருசா எடுத்துக்காம இருந்தான். ப்ரொமோஷன் யாருக்குன்னு அறிவிக்கிற நாள் வந்தது. ராகவனும் சந்தியாவும் கான்ஃபரன்ஸ் ஹால்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மேனேஜர் கான்ஃபரன்ஸ் ஹால்குள்ள வந்ததும் சீரியஸா ரெண்டு பேர் முகத்தையும் பார்த்தாரு. கங்க்ராச்சுலேஷன் சந்தியா, உங்களுக்கு தான் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, வெல்டன் ராகவன், கீப் அப் த குட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. சந்தியாவுக்கு சொல்லிக்க முடியாத அளவுக்கு சந்தோஷம். என்ன பேசுறதுன்னு தெரியாம தன்னோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு ராகவனை பார்த்து சிரிச்சா. ராகவன் முகம் எல்லாம் செவக்கிற அளவுக்கு கோபமா அவளை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருந்தான். சரி அவனை அப்புறமா சமாதானப்படுத்திக்கலாம். ஆஃபீஸில் இருக்கிற அத்தனை பேரும் சந்தியாவை வந்து பாராட்டிட்டு போனாங்க. ராகவன் வந்து தங்கிட்ட பேசுவான்னு சந்தியாவும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான். சாயங்காலம் ஆஃபீஸ்ல இருந்து எல்லாரும் கிளம்புனதும் ராகவன் சந்தியா கிட்ட வந்தான். ரொம்ப கோபமா, உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ ப்ரொமோஷன் வேண்டான்னு சொல்லிடு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொன்னான். அதுக்கு சந்தியா, ஏன் என்னால் இங்கே ஒர்க் பண்ண முடியாது, என்னால் இந்த டீமை நல்லா லீட் பண்ண முடியும், அதுவும் உன்னை விட நல்லாவே லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதும் ராகவன் கோபத்தில் அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டான். விழுந்த வேகத்தில் சந்தியா எந்திரிக்கவே இல்லை. சுயநினைவு இல்லாமல் அதே இடத்துல சந்தியா படுத்திருந்தா. அவளோட தலைக்கு பக்கத்தில் ரத்தம் ஓட ஆரம்பிச்சுது. அடுத்த நாள் காலையில் ராகவன் ஆஃபீஸ்க்கு வந்தான். ஆஃபீஸ் முழுக்க போலீஸ் கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. விசாரணையில ராகவன் தான் கொலை செஞ்சிட்டான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. கம்பெனியோட பேரும் கெட்டக்கூடாது அப்படின்றதுக்காக மேனேஜரும் ராகவனும் கூடி பேசினாங்க. போலீஸ கூப்பிட்டு காசு தரதா சொன்னாங்க. போலீஸும் அந்த காசை வாங்கிட்டு இத தற்கொலை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. சந்தியாவோட சாவுக்கு நியாயமே கிடைக்கலையா? அவளோட வாழ்க்கையை பத்தி அக்கறை காட்டுற வேற யாராவது இதுல தலையிடுவாங்களா? ராகவனுக்கும் மேனேஜருக்கும் இதுக்கான தண்டனை கிடைக்குமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்க தொடர்ந்து காத்திருங்க.